நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பை ரே ரோடு தாருக்கானா பகுதியை சேர்ந்தவர் தான் சந்தியா, வயது 22, MBA பட்டதாரி. இவரது காதலன் தான் விஜயகுமார், வயது 24. இரண்டு பேருமே தமிழர்கள். நேற்று முன்தின மதியம் இரண்டு பேருமே சாத்தாகுரூஸ் கோழிப்பாட் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்றனர். மாலை நீண்ட நேரமாகியும் அவர்கள் அறை திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஹோட்டல் ஊழியர் அறை கதவை தட்டினார். அப்போது உள்ளே இருந்து எந்த பதிலும் வராததால் மாற்று சாவி மூலம் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தார். அங்கு சந்தியா பேச்சு மூச்சின்றி கிடந்தார். மேலும் அவரது காதலன் மாயமாகியும் இருந்தார். இது குறித்து ஹோட்டல் நிர்வாகம் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சந்தியாவை மீட்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு நடத்திய பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில்தான் ஜீவரி பகுதியில் விஜயகுமார் லாரி முன் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. இதையடுத்து அவர் அனுமதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியது என்னவென்றால், சந்தியாவும் விஜயகுமாரும் காதலித்து வந்துள்ளனர், திருமணம் செய்யவும் இருந்தனர். இந்நிலையில்தான் விஜயகுமாரும் சந்தியாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது. சந்தியாவுக்கு வேறு சிலருடன் தொடர்பு இருப்பதாக நினைத்துள்ளார். எனவே அவர் சந்தியாவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி அவர் சம்பவத்தன்று சந்தியாவை ஹோட்டல் அருகே அழைத்து சென்று கயிறால் கழுத்தை நெரித்து கொலையும் செய்துள்ளார். பின்னர் அங்கிருந்து சிவரி சென்று லாரி முன் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அவர் காதலியை கொலை செய்யும் முன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கலாம் எனவும் சந்தேகப்படுகிறது. எனினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் உறுதி செய்யப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ குடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.